ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜவஹர். இன்றைக்கி நம்ம டெய்லி சினிமா அப்டேட்ஸில் நிறைய அப்டேட்டுகளோடு நான் வந்திருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னா, முதல் அப்டேட்டே ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புஷ்பா 2 அந்த படம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கிளிம்ஸ் வெளியாக வந்துச்சு. அது வந்தப்பயே வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே, குறிப்பாக தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் புஷ்பா படம் எப்படின்னா, அல்லு அர்ஜுனை ஒரு பேன் இண்டியா ஹீரோ ஆக்கின படம். பிரபாஸுக்கு எப்படி வந்துட்டு பாகுபலியோ, அது மாதிரி அல்லு அர்ஜுனுக்கு புஷ்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே புஷ்பாவை வந்து பார்த்துட்டு ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு வரவேற்பு கொடுத்து கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகி 500 கோடிக்கு மேலே வசூல் வந்து அடிச்சிச்சு அந்த படம். அந்த படத்தோட 2வது பாகம் ரெடியாக அப்படின்னு சொல்லி ஒரு கிளிம்ஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. பட் ஆனால் அந்த படத்தை வந்து தாய்லாந்து இந்த மாதிரி வெளிநாடுகளில் ஷூட் பண்ணிலாம் முடிச்சதுக்கப்புறம் டேரக்டர் சுகுமார் வந்து அதோட ஃபுட்டேஜஸ்லாம் கொஞ்சம் போட்டு பார்த்து, இல்லை இது நான் நினச்ச மாதிரி வரல, ரீஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு வதந்தி ஒன்று கிரியேட் ஆச்சு. ஆனால் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சுகுமார் அவர்களே வந்து சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் இல்லை, படம் வந்து பட வேலைகள் நல்லபடியாக கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட வேலைகள்லாம் கரெக்டாக போச்சு, புஷ்பா 2 ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஃபகத் ஃபாசிலோட போர்ஷன்ஸ் வந்து இந்த பார்ட் 2 நிறையா இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்ட் 1 ரிலீஸ் ஆனந்தப்பயே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு கடைசியில் முடியும் போதும் அந்த ரிவெஞ்சை அதை வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் கிளாஷ் இருக்கும் பார்ட் 2 அப்படின்ற ஒரு சின்ன இதை வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. இந்த கிளிம்ஸ்லையுமே கூட அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து காட்டுக்குள்ளே போய் தங்கியிருந்து அங்கே பதுங்கியிருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் காட்டுவாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரியான படங்கள் வந்து உருவாகிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அல்லு அர்ஜுன் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு அந்த படத்தில் டீசர் வந்து வெளியிட்டிருக்காங்க. டீசர் மட்டும் கிடையாது, ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 15வது தேதி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து வெளியே வருது அப்படின்றனால நிறைய பெரிய படங்கள் மற்ற இண்டஸ்ட்ரியில் கூட கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக வேட்டையன் படம் வந்து 10வது மாதம் ரிலீஸுக்கு போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லிட்டுருக்காங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில. பட் ஆனால் புஷ்பா 2 வந்து ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர கிரேஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 15வது தேதி எல்லோரும் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததான் விஜய் ஆண்டனி அவர்களை பற்றி தான் ஒரு அப்டேட். விஜய் ஆண்டனி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு நடிகர், ப்ரொடியூசர், டேரக்டர், இதெல்லாம் தாண்டி ஒரு தெரப்பிஸ்ட் அப்படின்னு சொன்னால் மிக ஆகாது. ஏன்னா வந்துட்டு அந்த மனுஷன் வந்து இன்டர்வியூஸ் பார்த்து நிறைய பேர் வந்து ஓகே இவர் இப்படி இருக்கணும் போல, லைஃப் இப்படி தான் இருக்கும் போலன்னு நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி விஜய் ஆண்டனி பேசி ஒரு விஷயம் வந்து பயங்கர சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு ரீசெண்டாக என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ வந்து அவர் ஹிட்லர் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து ரோமியோ வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோமியோக்கு முன்னாடியும் கூட ரோமியோ படத்தை வந்து எல்லாருமே பாருங்க, ஏன்னா வந்துட்டு உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி இருக்கணும் காதல் அப்படின்ற விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் வந்துட்டு ஹீரோவானதுலேருந்து எனக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல. ஆனால் இந்த இன்னைக்கு அந்த ரோமியோ படம் ப்ரெஸ் மீட்டில் ஒரு ப்ரெஸ்ல பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த எலெக்ஷன் வருது, ஸோ அது சம்மந்தமாக ஏதாவது சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யாராவது எலெக்ஷனுக்கு காசு கொடுத்தாங்கன்னா வாங்காமலாம் இருக்காதிங்க, வாங்கிக்கோங்க. எலெக்ஷனுக்கு கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு, ஏன்னா வந்து நம்மளுக்கு குடும்பத்தில் வந்து கஷ்டம் எல்லாமே இருக்குது, அது உங்கள் பணம் தான், அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து உண்மையிலே யார் நல்லவங்கன்னு படுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதான் இத்தனை நாளாக வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் விஜய் ஆண்டனி அவர்கள் கொஞ்ச நாளாக வந்துட்டு அரசியலை பற்றி எதுவும் பேசலை. பட் ஆனால் இப்போது அவர் இந்த பேசுனது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு காண்டை கிரியேட் பண்ணியிருக்கு, அதனால் நிறைய பெரிய சர்ச்சையும் உருவாயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். ஸோ அடுத்ததாக பார்த்திபன் அவர்கள். ஸோ பார்த்திபன் அவர்கள் அப்படின்னாலே வித்தியாசமான ஒரு முயற்சி, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான படங்கள் பண்ணுறது அவருக்கு ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது வந்து ஒரு யங் டேரக்டர்ஸ் இல்லை அடுத்து வரணுன்றவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியவர் தான் வந்து பார்த்திபன் அவர்கள். அவர் வந்து ஒரு சில படங்கள் தான் இயக்கியிருந்தாலும் கூட அதில் வர சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக இருக்கலாம், அவரோட ஒர்க்காக இருக்கலாம், அது பல பேரை இன்ஸ்பைர் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அவர் வந்து கிட்டத்தட்ட 70 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் ரீசெண்டாக எடுக்கிற படங்கள்லாம் எல்லாருக்குமே இது எப்படி முடியுது இவரால் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டுருக்காரு. மொத்த செருப்பு சைஸ் நம்பர் 7 இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு இரவின் நிழலாகலாம், இது எல்லாமே இரவின் நிழல் ஃபுல் நான் லீனியர் மூவியாக ஒரு சிங்கிள் ஷாட் மூவியாக எடுத்தார். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் நடிக்கிற மாதிரியான படம் மொத்த செருப்பு, அந்த படம் எடுத்தார். ஸோ இதுக்கு அந்த வரிசையில் அடுத்ததாக டீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 13 ஒரு டேலண்டட் கிட்ஸை ஒரு மையமாக கொண்ட ஒரு கதையை வந்து உருவாக்க போகிறாரு. பொதுவாகவே சினிமாக்குள்ளே அந்த குழந்தைகளை வச்சு படம் எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு மனுஷன். ஸோ 13 குழந்தைகள் ஒரு கதையில், ஸோ எப்படி இருக்க போகுது, அது கூட ஸ்க்ரீன் பிளேலாம் எழுதி மனுஷன் விளாட போகிறாப்ல. அது மட்டும் இல்லை, அதோட ப்ரெஸ் மீட் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பாக்யராஜ் அவரோட பார்த்து சொல்லியிருக்காரு, எனக்கு சினிமாவில் ஆஐ மட்டும் இல்லை, ஏ சொல்லிக் கொடுத்த A1 இயக்குனர் எனக்கு பாக்யராஜ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பாக்யராஜெலாம் போட்டு கலாச்சு விட்டுருக்காரு மனுஷன். ஸோ இந்த படம் ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லாருமே வந்து போகிருந்துருக்காங்க. பார்த்திபன் அவரோட வித்தியாசமான முயற்சி அடுத்தடுத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பையா 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி லிங்கிசாமி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கே அப்படின்னா, பையா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் தான் சொல்லியிருக்காரு, பையா 2 வந்து
நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையா டூ படத்துக்காக வந்துட்டு கார்த்தி அவர்கள்ட்ட போய் அவர் கதை சொல்லியிருக்காரு அப்படின்றது மாதிரியும் அவர் வந்து கார்த்தி அவர்கள் வந்து இது நிராகரிச்சிட்டாரு அப்படின்றனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லிப்பாருன்னா பையா டூவில் வந்து கார்லாம் இருக்கும் அந்த லவ்லாம் இருக்கும், ஆனால் முதல் இருந்தால் ரெண்டு லவர்ஸ் இருக்க மாட்டாங்க, இப்போ வேறு லவர்ஸ் இருப்பாங்க, ஐ மீன் புது ஹீரோ புது ஹீரோயின் போட்டு நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இது என்ன கிளாஸ் நடந்துச்சு அப்படின்றது தெரில, ஒருவேளை வந்துட்டு புது முயற்சியாக இருக்கணுன்றக்காக ஒரு ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டாரா அப்படின்றதும் புரியல. பட் ஆனால் பையா படம் வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சிருந்த ஒரு கதை, காமெடி லவ் நையாண்டி கேலி கேளிக்கைன்னு எல்லாமே இருக்கும். ஒரு ரோட்டில் ஒரு கார் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற ஒரு ரெண்டு பேர், ஒருத்தர் தெரிஞ்சுக்காத ஒரு ரெண்டு பேர், அதில் வந்து அந்த பையன் மட்டும் அந்த பொண்ணு மேலே லவ் பண்ணிட்டு இருக்காப்பில். ஸோ அது எப்படி லவ் பண்ணாங்களா இல்லையா, கடைசியில் சேர்ந்தாங்களா இல்லையான்ற அந்த கதை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. ஃபேன்ஸ் மத்தியில் அவ்வளோ கிரேஸ் ஏற்படுத்தின ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீரிலீஸுக்குமே வந்து நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை ஸ்க்ரீனில் பார்க்க. ஸோ இப்படி இருக்க டைமில் பையா டூ நாங்கள் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக லிங்குசாமி அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கதையில் தமன்னாவும் கார்த்தியும் இருக்க போகிறதில்ல, ஒரு புது ஜோடிகள் தான் இருக்க போகிறாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் ஆனால் எப்படி நல்லா இருக்குமா இல்லையான்றது கதை வெளியே வந்தால் தான் தெரியும். அடுத்ததான் மிர்னாலின் தாக்கூர் வந்து பிடிச்ச நடிகர் யார் அப்படின்னு கேட்ட கூட வந்து விஜய் தேவர்கொண்டா வச்சுக்கிட்டே இன்னொரு நடிகர் பேரை சொல்லிட்டாங்களே அப்படின்றது தான் இப்போ வந்து நிறைய பேர்த்துட்டு வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு வேளை இந்த பேரை சொல்கிறாங்க, ஒரு வேளை அவங்க ரெண்டு பேருக்கு லவ் இருக்குமா இடையில அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா ஃபேமிலி ஸ்டார் அப்படின்ற படம், பரசுராம் விஜய் தேவர்கொண்டா அவர்கள் கூட்டணியில் மறுபடியும் ஒரு படம், இதுக்கு முன்னாடி கீதா கோவிந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் குட் மூவி நல்ல படமாக வந்து வந்தது, அவங்களோட கூட்டணியில் திருப்பி ஃபேமிலி ஸ்டார் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு மிக்சடு ரிவ்யூ தான் வந்து வந்தாலும் கூட இந்த படத்தில் வந்து விஜய் தேவர்கொண்டா மிர்னாலினி தாக்கூர் ரெண்டு பேருமே வந்து நடிச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக. ஸோ இந்த படம் வந்துட்டு மிக்சட் ரிவ்யூ வந்திருந்தாலும் கூட இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸில் போயிருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் மிர்னாலினி தாக்கூர் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நடிகர் அப்படி நடிகர் நண்பர் என்ன வேணால் சொல்லலாம் எல்லாம் மென்டர் எல்லாருமே வந்து எல்லாமே வந்து எனக்கு துல்கர் சல்மான் அவர்கள் தான். ஏன்னா எனக்கு வந்து கீதா கோவிந்தம் படத்தெலாம் பார்த்துட்டு நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து சீதாராமம் பண்ணும்போது லாங்குவேஜே எனக்கு தெரியாது, நான் பயங்கரமாக அழுவேன், எனக்கு ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ துல்கர் சல்மான் தான் எனக்கு வந்து கூட இருந்து இது பண்ணலாம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை அவர் எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஸோ அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயரும் பண்ணுவார். ஸோ அதனால் அவர் தான் எனக்கு எல்லாமே பிடிச்ச நடிகர் நண்பர் என்ன வேணால் சொல்லிக்கலாம் எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் தேவரோட பக்கத்தில் இருக்கும்போது சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே எவ்வளோ துல்கர் சல்மான் மிர்னாலினி தாக்கூருக்கும் ஏதாவது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பேசுகிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு பரவாயில்லையே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து விஜய் தேவர்கொண்டா வந்து பல்ப் வாங்கிட்டாரு பக்கத்தில் இருந்து மனுஷன் எல்லா பொண்ணுகளுக்கு பிடிச்ச ஒருத்தர் மிர்னாலினி தாக்கூருக்கு உங்களை பிடிக்கலையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ட்ரோல் பண்ணாலும் கூட துல்கர் சல்மான் எப்படிங்க ஒரு பொண்ணுக்கு பிடிக்காமல் இருக்கும், இந்த நடிகிட்ட அடி வாங்கிட்டாரா வடிவேலு அப்படின்றதான் இப்போ கொஞ்சம் நாட்களாக வந்து ரீட்வீட்லாம் செய்யப்பட்டு பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பகிரப்படுது. என்ன விஷயம் அப்படின்னா கோவை சரலா அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது ஒரு படம் வந்து நடிக்கிறோம் அப்படின்னா நானும் வடிவேலும் நிறைய படங்களில் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் காமெடி சீன்ஸ் வந்து எடுப்பாங்க. அப்படி ஒரு படத்தில் வந்து டேரக்டர் வந்து என்னை பார்த்து ஓகேம்மா நீ வந்து வடிவேல் சார் போய் நல்ல ஒரு எத்து விடுறீங்க அவங்கள பார்த்து அப்படின்னு சொல்ல ஓகே சார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் போயிட்டோம். எத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்த அது கொஞ்சம் பலமாக போய் பட்டுருச்சு அவரோட வயிற்றில், அவர் கண்ணெல்லாம் ஒரு நிமிஷம் கலங்கி என்னம்மா இப்படி பண்ணிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பேசியிருந்தார். பட் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எப்போ வந்து ஒரு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பேன், அவர் வந்து மேலே கை கால்லாம் படுது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபன்னியாக அதை வந்து பேசியிருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு இது வந்து ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஷேர் பண்ணப்படுது சோஷியல் மீடியாவில், வடிவேலு அடி வாங்கிட்டாரா ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. பட் ஆனால் வடிவேலு என்ன பண்ணுறாரு இப்போது, அடுத்து அவரோட ப்ராஜெக்ட் என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து மறைஞ்சதுக்கப்புறம் ஒரு கெட்ட ஒரு பார்வை கெட்ட பிம்பம் வந்து வடிவேல் அவர்கள் மேலே விழுந்துச்சு அப்படின்றதான் உண்மை. ஏன்னா வந்து வடிவேல் அவர்களும் வந்துட்டு டிஎம்கேவுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்ற பேரில் விஜயகாந்த் அவர்களை நிறைய தாழ்த்தி பேசுனது மக்களுக்கு பிடிக்கல அப்படின்றது, அவர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவில் நிறைய பேர் வந்து வடிவேலை கொந்தளிச்சு திட்டினதாக இருக்கட்டும் நீலாம் ஒரு மனுஷனாக அந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் ஷேடு வந்து மேலே பரவுச்சு. அது மட்டும் இல்லை ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதுமே ஜெயலலிதா அவர்களை தாக்குனது, அப்போ அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் வெளியே போய் கொஞ்ச நாள் பேக் எடுத்துகிட்டு உள்ளே வந்தது எல்லாமே வந்துட்டு வடிவேலுக்கு வந்து அவரோட லைஃப்பில் பிளாக் மார்க் அமைஞ்சிச்சு. பட் தனிப்பட்ட பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா வடிவேலு அப்படின்ற ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பாடகர் நல்ல திறமையாளர் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. ரீசெண்டாக வந்த மாமன்னன் படத்தில் கூட அவரோட யதார்த்த நடிப்பு, அதாவது வடிவேலுனா காமெடி தான் அப்படின்னு இல்லாமல் ஸோ இவருக்கு நடிக்கவும் தெரியும் ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்றத திருப்பி ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின் தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அவர் பர்ஃபார்மர் அப்படின்றத நிறைய இடங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, மாமன்னனில் அது திருப்பி ஒரு தடவை ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ ஃபகத் ஃபாசில் கூடிய அடுத்த படம் பண்ணுறாரு வடிவேல், மாரிசன் அப்படின்ற ஒரு படம்.
ஸோ இந்த படம் வந்துட்டு ஃபகத் ஃபாசில் அந்த வடிவேல் இருக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து மாமன்னனில் ஃபகத் ஃபாசிலும் வடிவேலும் போட்டி போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ மாரிசனில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபகத் ஃபாசிலும் சும்மா கிடையாது, கண்ணிலே நடிப்பாப்படும் மனுஷன். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஃபேன்ஸ் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்காங்க, பயங்கர செலிப்ரேட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம், படம் வெளியே வந்தால் தெரியும் யார் நடிப்பு நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்றது. ஸோ இன்றைக்கி வந்து அப்டேட்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு மறுபடியும் நிறைய அப்டேட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து டாடா பேசியிருக்கும்போது நான் உங்கள் ஜோகர் டாடா பை பை.